வணக்கம். புதிய செய்திகளுக்காக முகமது ரியாசுதி. தலைப்புச் செய்திகள். கோவிட் 19 வைரஸ் தொடர்பான வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம். மக்கள் மருந்தக திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். கோவிட் 19 வைரஸ் தொற்று அறிகுறி உள்ளவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கும் இடங்களை தேர்வு செய்ய வேண்டும். அரசு அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவு. இந்தியாவில் கோவிட் 19 வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 34 உயர்ந்தது. ஓமனிலிருந்து தமிழகம் திரும்பிய ஒருவருக்கு வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிப்பு. நாட்டின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை உலக நாடுகள் பாராட்டுகின்றன. கோவையில் உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி பேச்சு. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தனித்து போட்டியிட முடிவு. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அறிவிப்பு. முதலாவது குளிர்கால கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் ஜம்மு காஷ்மீர் குல்மார்க்கில் இன்று தொடங்கின. இனி விரிவான செய்திகள். கோவிட் 19 வைரஸ் தொற்று பிரச்சினை தொடர்பான வதந்திகளை பொதுமக்கள் நம்பக்கூடாது என்றும், வைரஸ் தொற்று அறிகுறி தென்பட்டால் மருத்துவர்களின் உரிய ஆலோசனைகளை உடனடியாக பெற வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் ஜன் ஔஷதி கேந்திரா எனப்படும் மக்கள் மருந்தக உரிமையாளர்கள் மற்றும் பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி தில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் இன்று கலந்துரையாடினார். ஜன் ஔஷதி கேந்திரா திட்டத்தின் மூலம் நாட்டில் 1 கோடி குடும்பங்கள் பயன்பெற்றுள்ளதாகவும், இந்த திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். கோவிட் 19 வைரஸ் தொற்று குறித்த வதந்திகளை பொதுமக்கள் நம்பக்கூடாது என்றும், மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரிலேயே கோவிட் 19 வைரஸை தடுக்க மக்கள் மருந்துகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். பிறருடன் கைகுலுக்குவதை தவிர்த்து கைகூப்பி வணக்கம் தெரிவிப்பதை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அகர் பிமார் ஹோ கயா தோ பிமாரி கி ஸ்திதி மே சஸ்தா ஔர் அச்சா இலாஜ் ஹர் நாகரிக் கோ கேசே மிலே. தீஸ்ரா இலாஜ் கே லியே பெஹ்தர் ஔர் ஆதுனிக் அஸ்பதால் ஹோ பர்யாப்த சங்க்யா மே அச்சே டாக்டர் ஔர் மெடிக்கல் ஸ்டாஃப் ஹோ இஸ்கே லியே நிரந்தர் பிரயாஸ் கியா ஜா ரஹா ஹை. தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் மக்கள் மருந்தக உரிமையாளர்களுடனும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். அப்போது இந்த திட்டத்தினால் ஏழை மக்களுக்கு ஏற்பட்டு வரும் பயன்கள் குறித்தும் பிரதமர் எடுத்துரைத்தார். மகளிர் ஆற்றல் என்று பொருள்படும் நாரிசக்தி விருது வென்றவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நாளை சிறந்த சாதனை படைத்த பெண்கள் பிரதமரின் ட்விட்டர் கணக்கை கையாள உள்ளனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை காலை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாரிசக்தி விருதுகளை வழங்குகிறார். மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் சார்ந்த துறையில் மிகச்சிறந்த பணியாற்றும் தனிநபர், நிறுவனங்கள் ஆகியோரை பெருமைப்படுத்தும் வகையில் நாரிசக்தி தேசிய விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்றன. கோவிட் 19 வைரஸ் தொற்று அறிகுறி உள்ளவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிப்பதற்கான முகாம்களை அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். இந்தியாவில் கோவிட் 19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 34 உயர்ந்துள்ளது. கோவிட் 19 வைரஸ் பரவாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் குழு நேற்று ஆலோசனை நடத்தியது. இந்நிலையில் கோவிட் 19 வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து அமைச்சக உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். கோவிட் 19 வைரஸை தடுக்க துறை ரீதியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் கேட்டறிந்தார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கோவிட் 19 வைரஸ் தொற்று அறிகுறி உள்ளவர்களை தனிப்பிரிவில் வைத்து சிகிச்சை அளிக்க தேவையான முகாம்களை அமைக்க இடங்களை தேர்வு செய்யுமாறு பிரதமர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சர்வதேச நிபுணர்களின் அறிவுரைப்படி பொது இடங்களில் பெருமளவு கூடுவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும், கோவிட் 19 வைரஸ் பரவாமல் தடுக்க தேவையான விதிமுறைகளையும் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார்.
இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது கோவிட் வைரஸ் பரவாமல் தடுக்க மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை செயலாளர் பிரீத்தி சூடன் பிரதமருக்கு விளக்கங்களுடன் எடுத்துரைத்தார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், இணையமைச்சர் அஸ்வினிகுமார் சௌபே, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா, நித்தி ஆயோக் உறுப்பினர் வினோத் பால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவில் கோவிட் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 34 அதிகரித்துள்ளது. சீனாவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள கோவிட் வைரஸ் தொற்று பிரச்சினை தற்போது உலக நாடுகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஓமன் நாட்டிலிருந்து நாடு திரும்பிய லடாக் பகுதியைச் சேர்ந்த 2 தமிழகத்தைச் சேர்ந்த 45 ஒருவருக்கும் வைரஸ் தொற்று உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் முதல் கோவிட் நோய் தொற்று நபர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தனிப்பிரிவில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானில் கோவிட் வைரஸ் தொற்று அறிகுறி உள்ள இந்தியர்களின் இரத்த மாதிரிகள் தனி விமானம் மூலம் புதுதில்லி கொண்டு வரப்பட்டுள்ளன. டெஹ்ரானிலிருந்து வந்த இந்த விமானம் திரும்பி சென்றபோது ஈரான் நாட்டைச் சேர்ந்த பலரை ஏற்றிச் சென்றது. கோவை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் ஜன் ஔஷதி கேந்திரா எனப்படும் மக்கள் மருந்தகங்களை மத்திய உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி இன்று நேரில் பார்வையிட்டார். அப்போது ஜன் ஔஷதி கேந்திரா உரிமையாளர்கள் மற்றும் பயனாளிகளுடன் மக்கள் மருந்தகத்தின் பயன்கள் குறித்து அவர் எடுத்துரைத்தார். மக்கள் மருந்தகங்கள் மூலம் மக்களுக்கு நியாயமான விலையில் தரமான மருந்துகள் கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். In the common people, in the all villages, they should go to the Jan Aushadhi Kendra. If they necessary, they can purchase these medicines, because in Jan Aushadhi Kendra, there is a 50% to 90% less rate they will get in all the Jan Aushadhi Kendra medical shops. உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி கோயம்புத்தூர் ஈச்சனாரி அருகில் உள்ள கல்விக் குழுமம் ஒன்றின் இன்குபேஷன் எனப்படும் தொழில் தொடக்கநிலை ஆய்வு மையத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மத்திய அரசு நாட்டின் முன்னேற்றத்திற்கான பல்வேறு திட்டங்களை வகுத்து உலக நாடுகள் பாராட்டும் விதமாக வழிநடத்தி வருகிறது என்று கூறினார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டிருந்த புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கண்காட்சியை அமைச்சர் பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியின் போது 1 ரூபாய்க்கு இட்லி விற்று வரும் வயது மிகுந்த கமலா என்ற பெண்மணிக்கு சிங்கப்பெண் விருது வழங்கி பாராட்டினார். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைத்து மகளிருக்கும் குறிப்பாக நாட்டுக்கு தங்கள் சாதனை மூலம் பெருமை சேர்த்த பெண்களுக்கு தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார். மகளிர் தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டின் பெண்மணிகள் தங்களது ஆர்வம், மனவலிமை, அர்ப்பணிப்பு மூலமாக தமது குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் உத்வேகம் அளித்து வருகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தின கொண்டாட்டத்தின் போது நமது சமுதாயத்தை ஏற்றமிக்கதாக மேம்படுத்தவும் அனைத்து மகளிருக்கும் சமத்துவமான வாழ்க்கையை உறுதி செய்யவும் உழைப்போம் என உறுதியேற்க வேண்டும் என்று ஆளுநர் கூறியுள்ளார். சர்வதேச மகளிர் தினமான மார்ச் 8 அனைத்து மகளிருக்கும் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்த தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பெண்களின் வாழ்வு மேன்மையுற நாட்டில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் இல்லத்தரசிகளுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி வழங்கும் திட்டம், கிராமப்புற பெண்களின் பொருளாதார மேம்பாட்டுக்கு விலையில்லா ஆடுகள், மாடுகள் வழங்கும் திட்டம், படித்த பெண்களுக்கு தாரிக்கு தங்கம் திட்டம், பெண்களுக்கு விலையில்லா சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம் போன்றவற்றை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிற்கு முன்னோடியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை களைந்திட 13 திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சென்னை நகரில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துதல், காவலன் கைபேசி செயலி, ஒருங்கிணைந்த தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் போன்றவை செயல்படுத்தப்படுவதாகவும் முதலமைச்சர் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தனியார் கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசினார். பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா செயல்படுத்தி வந்த பல்வேறு திட்டங்களை தமது உரையில் முதலமைச்சர் பட்டியலிட்டார்.
மறைந்த ஜெயலலிதாவின் கொள்கையின்படி அவர் தொடங்கி வைத்த திட்டங்களை தமது தலைமையிலான அரசு தொடர்ந்து கடைபிடித்து வருவதாகவும், பெண்களின் முன்னேற்றத்திற்காக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அதிக அளவு நிதியுதவி அளிக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் அப்போது குறிப்பிட்டார். உலகெங்கிலும் அநீதிகளுக்கு எதிராக போராடும் அத்தனை பெண் போராளிகளுக்கும் இந்த மகளிர் தின நாளில் வாழ்த்துக்களை உரித்தாக்குவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள மகளிர் தின செய்தியில், சமத்துவ கோட்பாட்டின் அடிப்படையை பற்றி நிற்கும் அரசியல் சாசனம் சிதைக்கப்படுவதற்கான முயற்சிகள், குறிப்பாக பெண்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் முயற்சிகளை தடுத்து நிறுத்த அனைவரும் இணைந்து பாடுபட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பாக ஸ்ரீபெரும்புதூரில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கில் பங்கேற்றவர்கள் பெண்கள் உரிமைகள், பெண்களின் முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். பெண்கள் முன்னேற்றத்திற்கு மத்திய அரசு பல திட்டங்களை அமல்படுத்தி வரும் நிலையில் இவை பற்றிய விழிப்புணர்வை பரவலாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். கருத்தரங்கில் பங்கேற்ற மாணவியர் சிறப்பு விருந்தினர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்வை பாலின கல்வித்துறை தலைவர் டாக்டர் கோபிநாத் ஒருங்கிணைத்தார். இந்த கருத்தரங்கில் சென்னை தொலைக்காட்சி செய்தி பிரிவு இயக்குநர் எம் அண்ணாதுரை, பத்திரிகை தகவல் அலுவலக துணை இயக்குநர் டி நதீம் துஃபைல், அலுவலர் வி கீதா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மகளிர் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு செய்யப்படும் முதலீடுகள் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு செய்யப்படும் முதலீடு என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். உலக மகளிர் தினம் நாளை கொண்டாடப்படுவதை இருப்பதை முன்னிட்டு தில்லியில் இன்று தெற்காசிய ஊடகத்துறையில் மகளிர் என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் ஸ்மிருதி இரானி, மகளிர் மேம்பாட்டுக்காக அவர்களது வாழ்நாள் முழுவதும் செய்யப்படும் முதலீடுகள் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு செய்யப்படும் முதலீடுகள் ஆகும் என்று குறிப்பிட்டார். ஊடகத்துறையில் மகளிரின் பங்கு 1.9% உள்ளது என்றும், ஊடகத்துறையில் பணியாற்றும் ஆண்களுக்கு நிகராக 44% பெண்கள் ஊதியம் பெறுவதாகவும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் அகில இந்திய வானொலியின் தலைமை இயக்குநர் ஈரா ஜோஷி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் விரைவில் தொடங்கும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் ஓரத்தூரில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கான அடிக்கல்லை நாட்டி அவர் பேசினார். இந்த தனி மாவட்டம் அமைப்பது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரிகளை திறக்க வேண்டும் என்பது தமிழக அரசின் நோக்கமாக உள்ளது என்றும், ஒரே ஆண்டில் 11 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகளை அமைக்க அனுமதி பெற்று அரசு பணிகளை தொடங்கியிருப்பதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். இன்று அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரியில் ஆண்டுதோறும் 150 பேர் மருத்துவக் கல்வி பயிலும் வாய்ப்பினை பெற உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கல்லூரிக்கான சுமார் 60 ஏக்கர் நிலத்தில் கல்லூரியை அமைப்பதற்கென 367 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். விவசாயத்திற்கு உதவியாக நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் செயல்படுத்த அண்டை மாநிலங்களுடன் பேச்சு நடத்தப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். விழாவில் கலந்து கொள்ள முடியாததால் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தனது வாழ்த்துச் செய்தியை வீடியோ மூலமாக அனுப்பி வைத்திருந்தார். தமிழகம் வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கு மத்திய சுகாதாரத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் தொடர்ந்து உதவும் என்று அந்த செய்தியில் ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டுள்ளார். பொதிகை தொலைக்காட்சியில் வருகிற திங்கட்கிழமை மார்ச் 9ஆம் தேதி முதல் செய்திகள் ஒளிபரப்பில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. கூடுதலாக செய்தி அறிக்கைகள் ஒளிபரப்பப்பட உள்ளன. இதன்படி காலை 7 மணிக்கு 2 நிமிட தலைப்புச் செய்திகளும், காலை 8 மணிக்கு 30 நிமிட முழு செய்தி அறிக்கையும் ஒளிபரப்பாக உள்ளன. இதன் பின்னர் காலை 10 மணிக்கு 5 நிமிட தலைப்புச் செய்திகளும், பிறகு நண்பகல் 12 மணிக்கு 5 நிமிட தலைப்புச் செய்திகளும் ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளன. இதன் பிறகு பிற்பகல் 2 மணிக்கு 30 நிமிட முழு செய்தி அறிக்கையும், பின்னர் 4 மணிக்கும் 5 மணிக்கும் 5 நிமிட தலைப்புச் செய்தி அறிக்கையும் ஒளிபரப்பாக உள்ளன. மாலை 7 மணிக்கு 30 நிமிட முழு செய்தி அறிக்கையும், 7:30 மணிக்கு தற்போதைய நாட்டு நடப்புகள் குறித்த அரை மணி நேர விவாத தொகுப்பும் ஒளிபரப்பப்பட உள்ளன. இதன் பின்னர் 10:00 மீண்டும் அரை மணி நேர முழு செய்தி அறிக்கை ஒளிபரப்பப்பட உள்ளது.
தொடர்வது விரைவு செய்திகள். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரா கண்ணன் முன்னிலையில் நடைபெற்றது. குழு தலைவரும் விருதுநகர் மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து துறை வாரியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் 11 ஊராட்சி ஒன்றியங்களில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், நீர்ப்பாசன திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசு திட்டங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அலுவலர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. சர்வதேச மகளிர் தினம் நாளை கொண்டாடப்படவிருப்பதை முன்னிட்டு உதகை தாவரவியல் பூங்காவில் சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தலைமையில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பெண்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் படுகர் இன மக்களின் பாடலுக்கு ஏற்றவாறு மாவட்ட ஆட்சியர் அவர்களுடன் இணைந்து நடனமாடினார். சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். 5 லட்சம் கோடி டாலர் என்ற பொருளாதார இலக்கை நோக்கி மத்திய அரசு நாட்டை வழிநடத்தி செல்வதாக பிஜேபியின் மாநில செயலாளர் கே டி ராகவன் தெரிவித்துள்ளார். பிஜேபியின் நிதிநிலை விளக்க கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அவர், தொழில்துறையினரும் பொதுமக்களும் ஒத்துழைத்து பொருளாதார வளர்ச்சியில் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க சில அமைப்புகள் செயல்படுவது வேதனை அளிப்பதாக உள்ளது என்று கூறினார். மறைந்த திமுக பொதுச் செயலாளரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் நெருங்கிய நண்பருமான பேராசிரியர் க. அன்பழகனின் உடல் இன்று மாலை உடல் தகனம் செய்யப்பட்டது. அன்பழகனின் உடலுக்கு தமிழக துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின், கட்சியின் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். திமுக பொதுச் செயலாளரும் அந்த கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு க. அன்பழகன் சென்னையில் நேற்று நள்ளிரவு காலமானார். அவருக்கு வயது 97. வயது முதிர்வு காரணமாக கடந்த பல மாதங்களாக வீட்டில் சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு உடல்நிலை மோசமடைந்ததால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் நேற்றிரவு சிகிச்சை பலனளிக்காமல் அவரது உயிர் பிரிந்தது. திமுக தொண்டர்களால் பேராசிரியர் என்று அன்போடு அழைக்கப்பட்டு வந்த அன்பழகனின் மறைவு அந்த கட்சியினர் மத்தியில் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக தலைவராக இருந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நெருங்கிய நண்பராக விளங்கிய அன்பழகன் கட்சியின் பொதுச் செயலாளராக தொடர்ந்து 43 ஆண்டுகள் பதவி வகித்துள்ளார். கருணாநிதி தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் சமூக நலம், கல்வி, மக்கள் நல்வாழ்வு மற்றும் நிதித்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக 9 முறையும், மக்களவை உறுப்பினராக 1 முறையும் பதவி வகித்துள்ளார். சட்டமேலவை உறுப்பினராகவும் அவர் இருந்துள்ளார். மறைந்த அன்பழகனின் உடல் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்தது. அன்பழகனின் உடலுக்கு திமுக தலைவர் திரு. மு. க. ஸ்டாலின் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் மலரஞ்சலி செலுத்தினார்கள். அன்பழகனின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அன்பழகன் மறைவு ஈடு செய்ய முடியாதது என்று குறிப்பிட்டுள்ள அவர், திமுக தலைவர் மு. க. ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அன்பழகனின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தும் அன்பழகனின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், திராவிட இயக்க கொள்கைகளிலிருந்து விலகாமல் உறுதியாக இருந்த மூத்த தலைவர் அன்பழகன் என்று கூறியுள்ளார். அன்பழகனின் உடலுக்கு தமிழக துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அன்பழகனின் மறைவுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அன்பழகன் மறைவு குறித்து இரங்கல் கவிதை வெளியிட்டுள்ள திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின், திராவிட சிகரம் சாய்ந்துவிட்டது, சங்கப்பலகை சரிந்துவிட்டது, இனமான இமயம் உடைந்துவிட்டது, கோடிக்கணக்கான கழக குடும்பத்தினரை என்ன சொல்லி தேற்றுவது என கூறியுள்ளார். மேலும் அன்பழகனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் திமுக நிகழ்ச்சிகள் 1 வார காலத்திற்கு ரத்து செய்யப்பட்டுள்ளன. கட்சியின் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளன. அன்பழகனின் மறைவிற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே. எஸ். அழகிரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சங்கரையா உள்ளிட்டோரும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
மறைந்த அன்பழகனின் இறுதிச் சடங்குகள் இன்று மாலை நடைபெற்றன. ஏராளமானோர் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று அன்பழகனின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். திமுக தலைவர் மு க ஸ்டாலின், பொருளாளர் துரைமுருகன், அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உட்பட ஏராளமானோர் அன்பழகனின் உடலுக்கு கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். இதன் பின்னர் வேளங்காடு மின் மயானத்தில் அன்பழகனின் உடல் தகனம் செய்யப்பட்டது. ஜவுளி மற்றும் ஆடை தயாரிப்பு துறையில் தொழில் முனைவராக மாற விரும்புபவர்களுக்கு அடல் இன்குபேஷன் மையம் வணிக வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. இளம் கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு இடையே முக்கிய பங்காற்றி வரும் திருப்பூர் அடல் இன்குபேஷன் பற்றிய தொகுப்பை பார்ப்போம். ஏஐசி நிப்டியா எனப்படும் ஜவுளி மற்றும் ஆடைகளுக்கான இன்குபேஷன் மையம் இந்த துறையில் உலகத்தரம் வாய்ந்த வசதிகளை உருவாக்கும் நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. ஜவுளி மற்றும் ஆடை தொழிலில் ஆர்வமுள்ள இளைஞர்களை தொழில் முனைவோராக மாற்றும் நோக்கத்துடன் அடல் இன்குபேஷன் பல சேவைகளை வழங்கி வருகிறது. நிலையான மற்றும் அளவிடக்கூடிய வணிக மாதிரியை உருவாக்குவது, மதிப்பு கூட்டப்பட்ட ஆதரவு சேவைகளை வழங்குதல், ஜவுளித்துறை சம்பந்தப்பட்ட அறிவு மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்குதல் போன்ற முக்கியமான பணிகளை இந்நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. ஜவுளித்துறையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு முதலீடுகளை எளிதாக்குதல், தொடர்புகளை உருவாக்குதல், ஆய்வு முடிவுகளை விளக்குதல் போன்ற பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இளம் கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் மாணவர் தொழில் முனைவோரை ஈர்க்கும் வகையில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் இந்நிறுவனத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றன. அடல் இன்குபேஷன் மையம் ஜவுளி மற்றும் ஆடை உற்பத்திக்கான அறிவு பரிமாற்ற மையமாகவும், கல்வி நிறுவனங்கள் தொழில்துறைக்கு இடையே ஒருங்கிணைப்பு மையமாகவும் விளங்கி வருகிறது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அகிலா விராஜ் கரியவாசம் அந்நாட்டு தேர்தல் ஆணையரிடம் இதை தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள 22 மாவட்டங்களிலும் தங்கள் கட்சி போட்டியிடும் என்று அவர் கூறியுள்ளார். இதனிடையே ஐக்கிய தேசிய கட்சியின் துணைத் தலைவர் சஜித் பிரேமதாசா கட்சியில் உள்ள பல எம்பிக்களை ஒருங்கிணைத்து தனி அணி ஒன்றை உருவாக்கி வருவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இரு தலைவர்களுக்கு இடையே சமரசம் ஏற்படுத்துவதற்கான முயற்சி நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலாவது குளிர்கால கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் குல்மார்கில் இன்று தொடங்கின. சுமார் 900 வீரர்கள் போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். 5 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தொடங்கி வைத்து பேசினார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் தேசிய சிறப்பு விளையாட்டு மையம் தொடங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். குல்மார்க்கில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் சிறப்பு மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த மையத்தில் விளையாட்டு வீரர்களுக்கு உலக தரத்தில் பயிற்சி அளிக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். அடுத்து வருவது வேலை வாய்ப்பு செய்தி. மத்திய அரசு துறைகளில் இருக்கும் பல்வேறு பணியிடங்களுக்கு SSC பணியாளர் தேர்வாணையம் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஜூனியர் இன்ஜினியர், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் ஆஃபீஸர், டெக்ஸ்டைல் டிசைனர் உள்ளிட்ட 1355 பணியிடங்கள் இந்த அறிவிப்பின் மூலம் நிரப்பப்படுகிறது. 10ஆம் வகுப்பு முதல் பட்டதாரிகள் வரை அனைவரும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணியிடங்களுக்கான தேர்வு ஜூன் மாதம் 10, 11, 12 தேதிகளில் நடத்தப்பட உள்ளது. விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக மார்ச் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கவும் விரிவான விவரங்களை தெரிந்து கொள்ளவும் www.ssc.nsc.in என்ற இணையதள பக்கத்தில் பார்க்கலாம். எல்லை பாதுகாப்பு படையில் சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் போன்ற பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்தம் 117 பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள். பிளஸ் டூ படித்தவர்கள் சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கும், மெட்ரிகுலேஷன் படித்தவர்களில் ஹெட் கான்ஸ்டபிள் மற்றும் கான்ஸ்டபிள் தரத்திலான பணிக்கும் விண்ணப்பிக்கலாம். விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் குறிப்பிட்ட மாதிரியான விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து நிரப்பி அனுப்ப வேண்டும். விண்ணப்பங்கள் மார்ச் 16ஆம் தேதிக்குள் குறிப்பிட்ட முகவரிக்கு சென்றடைய வேண்டும்.
மேலும் விவரங்களுக்கு www.baf.nic.in என்ற இணையதள பக்கத்தை பார்க்கலாம். எய்ம்ஸ் மருத்துவ மையத்தில் உதவி பேராசிரியர் பேராசிரியர் பணிகளுக்கு 173 பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள். பயோ கெமிஸ்ட்ரி, பிசியாலஜி, ஃபார்மகாலஜி, மைக்ரோபயாலஜி உள்ளிட்ட மருத்துவ பிரிவுகளில் பணியிடங்கள் உள்ளன. இந்த பணியிடங்கள் சார்ந்த முதுநிலை மருத்துவ படிப்புகள், முனைவர் ஆராய்ச்சி படிப்புகள் படித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். April 7 வரை விண்ணப்பம் செயல்பாட்டில் இருக்கும். விரிவான விவரங்களை தெரிந்து கொள்ள www.aimsrishikesh.edu.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். வங்கிகளின் வங்கி என்று அழைக்கப்படும் ரிசர்வ் வங்கியில் மெடிக்கல் கன்சல்டன்ட் பணிக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு 14 பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள். நேர்காணல் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். விண்ணப்ப படிவம் தேவையான சான்றுகளுடன் மும்பை ரிசர்வ் வங்கி மண்டல முகவரிக்கு March 31 அனுப்பி வைக்கப்பட வேண்டும். இது பற்றிய விவரங்களை www.rbi.org.in என்ற இணையதளத்தில் பார்க்கலாம். விண்வெளித்துறையின் கீழ் செயல்படும் வடகிழக்கு ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்தம் 110 பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள். நேர்காணல் அடிப்படையில் இந்த பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது. டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்த 32 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் நேர்காணலில் பங்கேற்கலாம். March 16 வரை நேர்காணல் நடக்கிறது. இது பற்றிய விவரங்களை www.nesac.gov.in என்ற இணையதளத்தில் பார்க்கலாம். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மேலாளர் துணை பொது மேலாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது. இதில் மேலாளர் பதவிக்கு 46 இடங்களும் துணை பொது மேலாளர் பதவிக்கு 124 பதவிகளும் என மொத்தம் 170 காலி பணியிடங்கள் உள்ளன. மேலாளர் பதவிக்கு கட்டிட பொறியாளர் பட்டமும் கட்டிடத்துறையில் 3 முன் அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும். துணை பொது மேலாளர் மேலாளர் பதவிக்கு கட்டிட பொறியியல் பட்டமும் அந்த துறையில் 6 அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு www.nhai.gov.in என்ற இணையதளத்தில் சென்று பார்க்கலாம். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் March 11 ஆகும். மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் DFCCIL என அழைக்கப்படும் சரக்கு போக்குவரத்து கழகத்தில் 54 பணியிடங்கள் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதிப்பிரிவு உதவி மேலாளர், தகவல் தொழில்நுட்ப செயற்பொறியாளர் உள்ளிட்ட இந்த பணியிடங்களுக்கு CA, MBA, MCA, MTech, BE, BTech உள்ளிட்ட பட்டதாரிகள், தகுதி படைத்தவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க March 15 வரை கால அவகாசம் வழங்கியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை www.dfccil.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். கெயில் நிறுவனத்தில் அலுவலக பயிற்சியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு ஊழியர்கள் தேர்ந்தெடுக்கப்படவிருக்கிறார்கள். பொறியியல் பட்டதாரிகளும் BSc உள்ளிட்ட பட்டதாரிகளும் இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்சம் 28 வயது நிரம்பியிருக்க வேண்டும். March 12 வரை இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை www.gailonline.com என்ற இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். COVID-19 வைரஸ் தொடர்பான வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம். மக்கள் மருந்தக திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். COVID-19 வைரஸ் தொற்று அறிகுறி உள்ளவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கும் இடங்களை தேர்வு செய்ய வேண்டும். அரசு அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவு. இந்தியாவில் COVID-19 வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 34 உயர்ந்தது. ஓமனிலிருந்து தமிழகம் திரும்பிய ஒருவருக்கு வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிப்பு. நாட்டின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை உலக நாடுகள் பாராட்டுகின்றன. கோவையில் உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி பேச்சு. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தனித்து போட்டியிட முடிவு.
முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அறிவிப்பு. முதலாவது குளிர்கால கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் ஜம்மு காஷ்மீர் குல்மார்க்கில் இன்று தொடங்கின. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.